எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காலேஜ் சூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. தான் குழந்தை அடுத்து என்ன படிக்க போகுது அப்படின்னு ஒரு பெற்றவங்களும், நம்ம அடுத்து எங்க படிக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா நினைக்கிறது உண்டு. இப்ப வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஃப் இயர்லி நடந்துட்டு இருக்கு, மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்ன படிக்கலாம், என்ன எங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றவங்களும் சரி மாணவர்களும் சரி கண்டிப்பா வந்து அதுக்கான தேடலை இப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் இல்லாம உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்காக தான் நான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு கடலூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு சென்னையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கடலூர்ல இருந்துகிட்டே பக்கத்துல விசாரிப்பீங்க, சென்னையில யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த காலேஜ்ல படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படியே கேட்டாலும் உங்களால முழு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறது கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலேஜ்ல அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், சோ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஹானஸ்டா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியோ இல்ல வந்து அந்த காலேஜ பத்தியோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மோஸ்ட்லி யாருக்கும் தெரியறது இல்ல. ஏன்னா அங்க வேலை பாக்குறவங்களுக்கு இல்ல அவங்க படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா மாணவர்களையும் மீட் பண்ணி, ஹாஸ்டல் எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்ததுக்கான காரணம் என்ன, நிஜமாவே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருதா, எப்படி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் கேதர் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ண போறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய இந்த புது முயற்சி கட்டாயமா நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதுலாம் இதுதான். இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியும் காலேஜ் பத்தியும் ஃபுல் டீடைல் கேதர் பண்ணி சொல்ல போறான், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி பெத்தவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தங்கச்சி, பெரியப்பா பையன், சித்தி பையன், அத்தை பையன், யாராவது ஒருத்தவங்க கிட்ட கண்டிப்பா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. எஸ்பெஷலி ஏன்னா இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி சூஸ் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ற மாதிரி, உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணும்போது நீங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அதே மாதிரிதான் இதுவும். ஏன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது அப்படின்ற விஷயம். சோ இதுல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டான இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் நம்மளுடைய ஒரு புது முயற்சி, கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கோம். சோ அண்ணா யூனிவர்சிட்டியில மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம பேச போறோம். ரீச்சை பொறுத்து வெளி காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றது கூட கண்டிப்பா நம்ம பேசலாம். சோ இது இல்லாம இன்னும் நிறைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா வரிசையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவோம். அண்ட் ஃபைனலா நான் அகைன் சொன்ன மாதிரி, நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே துர்கைராஜ் அப்படின்ற ஒரு சேனல்ல இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண போறா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கரெக்டான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். நன்றி.